வணக்கம். இன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டிங்களா? பார்ப்போமா ஒன்றா சேர்ந்து. அது வந்து என்ன பேர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு படமும். சரி என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்டு சொன்னாங்க அது முருகர் பாட்டு அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு எனக்கு. முருகர் பாட்டு அப்படின்னு வரும்போது இந்த காலத்திலையா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ரிசர்வேஷன் வேற. ஏன்னா சாமி படம்லாம் இப்போ யார் பார்க்குறா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். யார் ஆக்டர்னு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி. சரி பார்த்துருவோம் கட்டாயமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் மியூசிக் யாருன்னு பார்த்தா நிவாஸ் கே பிரசன்னா அப்படின்னு போட்டிருக்கு. அவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு. அரேஞ்ச்ட் அண்ட் ப்ரொடியூஸ் பை நிவாஸ் கே பிரசன்னான்னு போட்டிருக்கு. சிங்கர்ஸ் யாருன்னு பார்த்தா சிலம்பரசன். அட நம்ம சிம்பு குத்துப்பாட்டா பாடித்தள்ளின சிலம்பரசன் முருகர் பாட்டா அப்படின்னு நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே க்வெஸ்சன் வேற வருது இல்லை. அது கூடவே சேர்ந்து நிவாஸ் கே பிரசன்னா அப்புறம் பல ராப் பாடகர்கள்லாம் பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து மோகன் ராஜன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. சரி இதை பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கான்னு டீசரை போய் பார்த்தேன். விஜய் சேதுபதி, மேகா ஆகாஷ், அப்புறம் நம்ம பழைய காலத்து கணிகா கூட நடிச்சிருக்காங்க. இது போக மகிழ் திருமேனி, விவேக் இவங்கெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. சரி என்ன தான் இவங்க பாடியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆடுமயில் அழகனே அரோகரா அரோகரா. சம பாட்டுங்க, நல்லா இருக்குது. சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா பாடி முடிச்சிட்டாரு. இந்த தமிழ் அடையாளங்களோட ரொம்ப பாட்டு வருது இல்லை இப்பெல்லாம். என்ன விஷயம், அரசியலை எதிர்நோக்கியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு அட்டகாசம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர் சேர்ந்து ஒரு துண்டு போட்டிருக்காரு. அது எதை குறிக்குதுன்னு புரியலை. ஆனால் இப்போ வர எலெக்ஷனை எதிர்நோக்கியா உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது? அடுத்தது சிம்பு. சான்ஸே இல்லைல்ல. சிம்பு வந்து ஒரு சின்ன பையன்லேருந்து நான் பார்க்குறேன், குழந்தையிலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். எதை செஞ்சாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா பல விதங்களில் அவருக்கு தோல்விகள் வந்திருக்கு. அது அவருடைய பர்சனல் விஷயங்களால் கூட இருக்கலாம், அதிலெல்லாம் நான் தலையிட விரும்பலை. ஆனால் ஒரு நல்ல ஒரு கலைக்கு உண்டான ஒரு பையன்தான். கலை அதை பற்றி நல்லா தெரிஞ்சு அந்த சினிமாட்டிக் ஃபீல்டை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு வந்த பையன்தான். சிம்புவை பாராட்டுறேன்னு ரொம்ப நினைக்காதீங்க. ஆனால் அந்த பையன்கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்குது, அவனை சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஹீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். என்ன மாதிரி அழகாக பாடி முடிச்சிட்டார் பாருங்கள். அவர் குத்துப்பாட்டு பாடினாலும் சரி, அந்த இந்த மாதிரி சாமி பாட்டு அப்படின்ற நினைப்பில் பாடினாலும் சரி, அந்த குரல் வந்து ஏதோ ஒன்று நல்லா நம் டீப்பாக உள்ள நமக்கு உள்ளே போய் நல்லா ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குது அப்படிங்கிறத எல்லாரும் மறக்க முடியாது. அடுத்தது வந்து இந்த படத்தில் இந்த பாட்டில் தமிழ் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஒரே ஒரு 10 நாளைக்குள்ளே 2 பாட்டு, ஒன்று எஞ்சாமி, ஒன்று இப்போ இந்த முருகர் பாட்டு. தமிழ் மண்ணை குறிக்கிற மாதிரி, தமிழ் உணர்வுகளை குறிக்கிற மாதிரி, அப்புறம் தமிழுக்கு உண்டான குறியீடுகள்லாம் காட்டுற மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும், செம்மையாக இருக்குல்ல. அந்த சரௌண்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை அப்படியே எடுத்து காட்டுற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு முறையும் பாருங்கள். நீங்கள் இந்த பாட்டை ரியாக்ஷன் கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிவாஸ் கே பிரசன்னா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தேங்க்யூ. அழகா